நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணாலும் சொல்லி தொலையண்டா. தாஜ்மஹால் கிடையாது, பிஎம் பேலஸ். ராஜா ஒரு காட்ல போயிட்டு இருக்காங்க. பாயில் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் சாப்பிட்றேன். பட் அது ஓகே, அது உள்ளே ஒரு ஏதோ ஸ்டஃபிங் போட்டுட்டாங்க, அதனால நான் நல்லா இருக்கு டேஸ்ட்டு. இப்போது ஷெஃப் நம்ம கிட்டே சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, இது உள்ள கலங்க சாப்பிட்றதுக்கோ அதில் கொஞ்சம் சால்ட் போடணும், கொஞ்சம் பட்டர் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் பெப்பர் போடணும், கொஞ்சம் பட்டர் எக்ஸ்ட்ரா, மெல்ட்டாகி போட்டால் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. சரி, நம்ம அப்படியே ட்ரை பண்ணலாம். மசாலா ஆம்லெட் இது வந்துச்சு. இன்னைக்கு ஒரு விருந்து தான். இது ஏதாவது ஸ்பெஷல் வில்லேஜ் சைட் டிஷ்ஷா? ஷெஃப் கரெக்டாக சொன்னாங்க, இப்படிதான் இல்லை, இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்டோம், இன்னும் சூப்பராக இருக்கும். Do you want to try? There is a spring one. Thank you. Chee, venda. தாஜ்மஹால் கிடையாது, பிஎம் பேலஸ். எப்படி இருக்கு? நம்ம கீழேருந்து பார்க்கும்போது இந்த ஜஸ்ட் வால் மட்டும்தான் தெரிஞ்சிருச்சு. பாருங்க எப்படி இருக்கு. சரி சரி, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுடா, சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. ஸ்டெப் கொஞ்சம் கூட ஈஸியாகும். பார்க்கறதுக்கு பேரா மாதிரியே இருக்கு. சாக்லேட் மட் கேக் மாதிரி, திஸ் ஒயிட் கேக் ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய இருக்கு, இங்கே சாக்லேட் ஃபவுண்டனும் இருக்கு. ஸ்வீட் ஆச்சு, இதுக்கு மேலே ஸ்வீட் சாப்பிட்டா நான் ரொம்ப குண்ட பேபி ஆகிடுவோம். வேண்டாம். அடி பாவி மகளே. இவ்வளோ எல்ல
ஃபுல்லாக ஜஸ்ட் ஹனி தான், இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சும்மா பார்த்தது இல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சாக்லேட் மூஸ் டெக்கன் டெசர்ட் இல்லை ப்ரெட் மேலே கேரமல் அண்ட் இது என்ன இருக்கு நட்ஸ். வீட்டுக்கு போகிறதுக்கும் அவ்வளோ மனசு வரல. இந்த இடம் லைக் பாரின் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இங்கே சுற்றுறதோ சாமி சார் டோட்டல் ஹோஸ்டிங்கோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கூடிய சீக்கிரம் திருப்பி இங்கே வர முடிஞ்சால் வரலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இப்போது ஊருக்கு போகிறேன். இப்போது நம்ம பஹரின்லேருந்து கொல்கத்தா போக போகிறோம், அதோ வாயா டெல்லி. Orange juice first. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே டெல்லி ஏர்போர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர்க்காக வெளியில் வரும்போது அவங்க சொன்னாங்க உங்கள் லக்கேஜ் இங்கே லக்கேஜா அதை டைரெக்டாக கொல்கத்தாவில் ரீச் ஆகிடும்ல. அவங்க சொன்னாங்க இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ திருப்பி உள்ளே போய் அதுவும் அவங்க ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால உள்ளே போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு இப்போ முடியாது திருப்பி ஃப்ளைட்டுக்கு போக போகிறோம். உங்களுக்கு ஃப்ளைட்டில் சாப்பிட வேண்டாம், ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக லைக் இருக்கு. ஸோ ஜஸ்ட் தூங்கணும் ஃப்ளைட்டில் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏர் அரேபியா மாதிரி ஃப்ளைட்டில் போங்க. ஆனால் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடணும், ஃப்ளைட் ஃபுல் டைம் என்ஜாய் பண்ணணும், வியூஸ் எல்லாம் அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வரீங்கன்னா ஏர் இந்தியா உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்கன்னா அப்போ ஏர் இந்தியா உங்களுக்கே பொருத்தமாக தான் இருக்கும். ஃபைனலாக கொல்கத்தா ரீச் ஆகிட்டோம். இப்போது எப்படியோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போய் அம்மா கையாலே சாப்பிட்ணும், லக்கேஜும் கழிச்சிருச்சு. அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நல்லா தூக்க தூங்கணும். வீட்டு ஊரோட எல்லா லைக் ஸ்பெஷல் பிளேசஸ் போகணும். நம்ம அந்த போனால் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறதும். ஸோ அது வரைக்கும் டாடா பை பை.